ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான தகவல் பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். மாத்திரைகள் சாப்பிடும்போது இந்த தவறை மட்டும் பண்ணிடாதீங்க, உடலுக்கே ஆபத்து வரக்கூடும். பொதுவாக நாம் உடல் நல குறைவாக உணரும் போது உடனே சரியாக மாத்திரை மருந்துகளை தான் தேடிச் செல்கிறோம். மாத்திரைகளை வாயில் போட்டு நீருடன் அதை விழுங்குகின்றோம். இது குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆய்வுகள் நிறைய உள்ளது, அதனை இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. மாத்திரைகளை விழுங்குவதற்கு நீரை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். பால், காஃபின் அல்லது பழச்சாறுடன் உங்கள் மருந்தை உட்கொள்வது சில எதிர்மறையான பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தும். திரவம் இல்லாமல் உங்கள் மெட்ஸை விழுங்குவது கூட மூச்சு திணறல் அபாயத்தை அதிகரிக்கும் மற்றும் உணவு குழாயில் எரிச்சல் மற்றும் அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடும். இது நெஞ்செரிச்சல், மார்பு வலி போன்ற பல உடல்நல பிரச்சனைகளுக்கு மேலும் வழிவகுக்கும் மற்றும் சில நேரங்களில் அது இரத்த போக்கு மற்றும் துளைகளுக்கு கூட வழிவகுக்கும். அதேபோல் நீரும் ஒரு வெதுவெதுப்பான நீராக இருந்தால் அது விரைவான பலனை கொடுக்கும். வெதுவெதுப்பான நீருடன் குடிப்பதன் மூலம் நம் உடல் மருந்துகளை வேகமாக உறிஞ்சி டோஸ் எடுத்த முதல் ஒரு மணி நேரத்தில் வேகமாக செயல்படுகிறது. அல்லது உங்கள் மாத்திரையை ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான நீரில் கரைக்கவும். நீர் நடுநிலையானது மற்றும் மருந்துகளின் கலவையை மாற்றாது. இதனால் மருந்து உடலால் விரைவாக உறிஞ்சப்படுகிறது. நிபுணர்களின் கூற்றுப்படி சூடான பானம் இறைப்பையை விரைவாக காலியாக்க அனுமதிக்கிறது. இதில் உணவு, குறிப்பாக சர்க்கரை, உங்கள் வயிற்றில் இருந்து உங்கள் சிறிய குடலுக்கு விரைவாக நகரும். இது மருந்து உட்கொள்வதற்கும் அறிகுறி கட்டுப்பாட்டின் தொடக்கத்திற்கும் இடையில் எடுக்கப்பட்ட நேரத்தை குறைக்கின்றது. சூடான பானங்கள் மருந்துகளை சிறு குடல்களுக்கு வேகமாக நகர்த்த உதவுகின்றன. இதன் விளைவாக அது இரத்த ஓட்டத்தில் வேகமாக நுழைந்து உங்கள் நோயின் வீரியத்தை குறைக்க தொடங்குகின்றது. நன்றி நண்பர்களே.